ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம குழந்தைகள் தான் நமக்கு செல்வம், நம்முடைய ஆஸ்தி, நம்ம சம்பாதிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவர்களுக்கு தான் போக போகின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? நாம் அன்றைக்கி நிலாச்சோறு காமிச்சு நம்மை நம்ம பெற்றவங்க சோறு ஊட்டினாங்க, பால் ஊட்டினாங்க, நம்மளை சாப்பிட வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம போகோவையும் இந்த சோட்டா பீமையும் காமிச்சு வளர்ந்துருந்துருந்தவங்களுக்கு இப்போ மொபைலில் ரைம்ஸு போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு இன்றைக்கி வாண்டுகள் என்ன பண்ணுது, மொபைலை கையில் கொடுத்தா தான் எந்த விஷயமும் செய்வேன் அப்படிங்குது. ஒரு சாப்பிட்றதா இருந்தால் மொபைலை கொடு, இது பண்ணுறதா இருந்தால் மொபைலை கொடு, ட்ரெஸ் போட்டுக்கிறதா இருந்தால் மொபைலை கொடு, வெளியில் கிளம்புறதா இருந்தால் மொபைலை கொடு அப்படின்னு இன்றைக்கி நாமளும் நமக்கு தொல்லை இல்லாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு சரி போ இந்தா அப்படின்னு மொபைலை கொடுத்துட்றோம். ஆனால் அவர்களுக்கு அதனால் என்ன நடக்குது, சீக்கிரமே 5 வயசுலேயே இப்போலாம் கண்ணாடி போட்டுடுறாங்க பசங்க. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான விஷயம். நாமளாம் ஒரு 40 வயசில் வெள்ளெழுத்து வந்துருச்சு, காட்ராக்டு, அந்த மாதிரி கண்ணு தெரியலை, வெள்ளெழுத்து, கிட்ட பார்வை, தூரத்து பார்வைன்னு நம்ம கண்ணாடி போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் 5 வயசு 10 வயசுலேயே கண்ணாடியை போட்டுட்டு, அதுவும் சோடா புட்டி கண்ணாடியை போட்டுட்டுலாம் தெரிகிறாங்க. இப்போ இதை வந்து எப்படி மாற்றுறது, நம்ம சொன்னால் கேட்டுருவாங்களா, உடனே தூக்கி மொபைல் அடிக்கிறது, இல்லை அகங்காரம் பிடிச்சாப்புல இந்த குசி படத்தில் சொல்கிற மாதிரி ஈகோ பிடிச்ச கழுத அப்படிங்கிற மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி வர்றது. இது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான், எங்கள் வீட்லேயும் இருக்கிறது தான். என் குழந்தைங்க ரெண்டுமே வந்து மொபைல் அடிக்ஷனில் பயங்கர ஒரு வெறி பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. எந்த விஷயம் சொன்னாலும் மொபைலில் தான் நோண்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இப்போ இதை எப்படிலாம், இதெல்லாம் நம்ம சொன்னால் கேட்குறது கிடையாது, இதையிட்டு நமக்கும் மனைவிக்கும் சண்டை வரும், சில நேரம் நாம் கொடுத்துருவோம், சில நேரம் அவங்க கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எப்படி நாம் இதிலிருந்து அவர்களை என்ன சொல்கிறது, சேலை கிழியாமல் எடுக்கணும்ல, முள்ளு மேலே விழுந்த சேலை வந்து சேலைக்கும் சேதாரம் ஆகக்கூடாது இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தா மலர் மருத்துவத்தில் அருமையான தீர்வு இருக்குது. இஎல்எம் இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ஃப்ளவர் மெடிசின், ஃப்ளவர் தெரப்பி. இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம், அல்லது ஹோமியோபதி மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுங்க, ஒன்றும் சைடு எஃபெக்ட்லாம் இருக்காது, ஒரு வித தொந்தரவும் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அமைதியான சூழலுக்கு மாறுவார்கள், நீங்கள் சொல்படி கேட்பார்கள். ஏன்னா இன்றைக்கி குழந்தைகள் நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அவர்களிடம்தான் நாம் நாட்டுப்பற்றை வளர்க்க வேண்டும், தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க வேண்டும். அடுத்த கட்ட நகர்வுக்கு இன்றைக்கி அவங்க எக்ஸ்ட்ராஆர்டினரியான பிரெயின். அதனால தான் இப்போ எனக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்து மொபைலில் சில செட்டிங்ஸ்குள்ளெல்லாம் போனால் என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனால் என் பையன் அதில் போய் அப்பா இப்படி பண்ணும், அப்படி பண்ணும், அதை பண்ணும், இதை பண்ணும், இந்த இதை இப்படி பண்ணணும், மொபைலை கொடுத்தனா அதை பிரித்து மேஞ்சிடுவோம். அப்போ அவங்களுக்கு அந்த இதை வந்து வேறு வித விஷயங்களில் அதை ஈடுபடுத்த வேண்டும். ஒரு பில்டிங் செட் வாங்கி கொடுக்குறதோ, அல்லது மைண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குண்டான விஷயத்தை செய்யணும். மொபைல் அப்படிங்கிறது அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நண்பன் அல்லது ஒரு எதிரி, நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு இருக்குது. குழந்தைகளுக்கு அதை கொடுக்காதீர்கள், குழந்தைகளுக்கு கொடுத்தீர்கள்னா கண்ணு கெட்டு போகும் முதல்ல. இன்னொன்று, தேவையற்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இன்றைக்கி அடலன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான டீனேஜ் பசங்க கெட்டு போகிறதுக்கான காரணத்தில் முன்னாடிலாம் இன்டர்நெட் இருந்தது, சினிமா இருந்தது, டிவி இருந்தது, இப்போ வந்து மொபைலுங்கிற ஒரு சோசியல் எனிமியாக அது மாறிட்டு இருக்குது. மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ மொபைல் இஸ் ஏ சோசியல் எனிமியாக கொண்டிருக்கின்றது. ஆகையால் கவனமாக இருங்கள். இந்த இஎல்எம்ங்கிற ஃப்ளவர் மெடிசினாக 3 to 5 drops ஒரு நாளைக்கு 3 தடவை கொடுக்கலாம், அதிகபட்சமாக 5 தடவை கூட கொடுக்கலாம். தண்ணீரில் கலந்து கொடுங்கள் குழந்தைகளுக்கு, இது எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். பிறந்த குழந்தைகளிலிருந்து 10 வயசு 12 வயசு 15 வயசு வரைக்கும் நீங்கள் குழந்தைகளாக ட்ரீட் பண்ணக்கூடிய அனைவருக்குமே, ஆண் பெண் யாராக இருந்தாலும் கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது சரியாகும். ஏன்னா ஹோமியோபதி மருந்து கடைகளில் அதுக்கு வந்து வீரியம் மிக குறைவு. அமேசான் மாதிரியான இதில் வாங்கினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி, இது வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இந்த இஎல்எம் என்று சொல்லப்படக்கூடிய இதை வந்து எல்லா பசங்களுக்குமே கொடுக்கலாம். சொல் பேச்சு கேட்க கூடிய நபர்களாக மாறி விடுவார்கள், அடம் பிடிக்க மாட்டார்கள், கோபப்பட மாட்டார்கள், எதையும் தூக்கி எறிய மாட்டார்கள். இந்த பொருளை கொடுக்கலைன்னா அதை தூக்கி எறிகிறது, மொபைலை கொடுக்கலைன்னா மொபைலை போட்டு உடைக்கிறது,
இல்லை ஏதாவது பண்ணுறது, கிறித்துவம் பிடிச்சாப்புல ஏதாவது ஒரு வேலையை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். அடியடையனிடம் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லிடப்பேசியினை தொடர்பு கொள்ளுங்கள். கட்டணம் உண்டு. இலவசமான பலன்கள் கேட்டு எம்மை தொந்தரவு செய்ய வேண்டாம். அதே போல் பணவளக்கலை வகுப்பு, இது போன்ற மலர் மருத்துவம் பற்றிய விஷயங்கள், பணம் சம்பாதிப்பது, நேர்மையாக சம்பாதிப்பது, அதற்குண்டான மந்திரங்கள், கடன் அடைக்கும் மந்திரங்கள் அனைத்துமே கற்றுத்தரப்படும். கட்டணம் உண்டு. வாட்ஸ்அப்பில் சொல்லித்தரப்படும். நேரடியாகவும் சொல்லித்தெரிந்து கொண்டிருக்கின்றோம். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு தேடல் பயணம் தரிசம் அதற்கு வழிகாட்டியாக வருவது உண்டு. அதற்கும் கட்டணம் உண்டு. நன்றி. மகிழ்ச்சி. வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.